ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம தளபதி 67ல் நம்ம மங்காத்தா கூட்டணி வந்து இணைஞ்சிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம தெளிவாக என்னன்றது நம்ம தெளிவாக பார்க்கலாம். நம்ம தளபதி 67 வந்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வந்து இயக்கிறாங்கன்னு ஸோ எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி தளபதி 66 வம்சி இயக்கத்தில் வாரிசு படத்தில் வந்து நம்ம விஜய் அவர்கள் வந்து நடிச்சிட்டு 70-80% மேலே வந்து ஷூட்டும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு வாரிசு படத்தோட ஷூட்டிங்கு. ஸோ அதை வந்து ஹைதராபாத் மேக்ஸிமம் ஹைதராபாத்தில் தான் ஷூட் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறமா வந்து நம்ம விஜய் அவர்கள் வந்து 67th மூவி லோகேஷ் கனகராஜ் வந்து இயக்கியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு. சமீப மாதமாக வந்து போயிட்டுருக்குது கேஸ்ட் அண்ட் க்ரூவோட செலெக்ஷன் வந்து. அதில் வந்து நம்ம தளபதி 67ல் வந்து பிருத்திவிராஜ், நம்ம ஆக்டர் பிருத்திவிராஜ் வந்து ஒரு கதாபாத்திரத்தில் வந்து நடிக்கிறாங்க நம்ம விஜய் அவர்களோட இணைந்து. அதேமாரி நம்ம தலை 50th படமான ஒரு பிளாக் பஸ்டர் மூவி மங்காத்தா படத்தில் நடித்த ஒரு காம்போ வந்து அப்படியே வந்து இந்த படத்தில் வந்து தளபதி 67 படத்தில் நடிக்கிறாங்க. ஸோ அது என்ன காம்போனா, நம்ம அஜித்துக்கு ஜோடியாக நம்ம த்ரிஷா அவர்கள் வந்து நடிச்சிருந்தாங்க மங்காத்தா படத்தில். அதேமாரி நம்ம அஜித்துக்கு வந்து ஆப்போனண்டாக நம்ம அர்ஜுன் வந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டாக ஃப்ரெண்டாக ஆவாங்க அந்த படத்தில். அதே நம்ம அர்ஜுன் த்ரிஷா ரெண்டு பேருமே வந்து தளபதி 67 வந்து ஸோ நடிக்கிறாங்கன்றது வந்து பேச்சுவார்த்தை வந்து போயிட்டுருக்கு. ஸோ நம்ம தலை அவர்களோடும் சேர்ந்து நம்ம அர்ஜுனும் த்ரிஷாவும் வந்து மங்காத்தா படத்தில் நடித்து ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதேமாரி வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தளபதி 67 படத்தில் நம்ம விஜய் அவர்களோடு இணைந்து அர்ஜுனும் த்ரிஷாவும் வந்து நடிக்க இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து கேட்க வந்து ரொம்பவே நல்லாவே இருக்குது. அதே போல் நம்ம தளபதி 67 படத்தில் வந்து நம்ம சமந்தா அவர்கள் வந்து ஒரு ஆன்டகனிஸ்ட், அதாவது ஒரு வில்லி ரோலில் வந்து நடிக்கிறாங்கன்ற வந்து பேச்சுவார்த்தை அதுவும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே வந்து நம்ம லோகேஷ் கனகராஜோட மேஜிக் மகிமைனே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து அவரோட கேஸ்ட் அண்ட் க்ரூவெலாம் செலெக்ஷன்லாம் வந்து பக்காவாக வந்து பண்ணுவார். ஸோ இந்த படத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு மல்டி சப்ஜெக்ட் ஹீரோ ஹீரோயின் கண்டிப்பாக வந்து இருப்பாங்கன்றது வந்து டவுட்டே இல்லை. ஸோ எப்படி மாஸ்டர் படத்தில் வந்து விஜய் விஜய் சேதுபதி, அதேமாரி வந்து நம்ம விக்ரம் படத்தில் வந்து விஜய் சேதுபதி, கமல், பகத், பாசில், சூர்யான், அதேமாரி வந்து நம்ம தளபதி 67ல் கண்டிப்பாக ஒரு நியூ கேஸ்ட் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் நம்ம விஜய் அவர்களோடு இணைந்து. அதே போல் நம்ம அர்ஜுன் அவர்கள் வந்து அஜித் கூட வந்து மங்காத்தால வந்து இணைந்து முதன் முறையாக நடித்திருந்தாங்க. ஸோ அந்த படம் வந்து ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஸோ அஜித் அர்ஜுன் காம்போ வந்து அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக வந்து சூட்டபிள் ஆச்சு. அதேமாரி நம்ம விஜய் அவர்களோடு இணைந்து அர்ஜுன் அவர்கள் முதன் முறையாக கை கோர்த்து நடிக்க போகிறாரு தளபதி 67ல். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த காம்போக்கும் வந்து ஒரு ஆவலோட வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நம்ம அர்ஜுன் விஜய் ரெண்டு பேருமே முதன் முறையாக நடிக்க இருக்கிற இந்த படத்தோட உங்களோட கமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து தெரிவிங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம அர்ஜுனும் விஜய் வந்து சேர்ந்து நடிக்கிற ஒரு அப்டேஷன் வந்து நேத்தி வந்து நான் போட்டிருந்தேன். வீடியோவில் நம்ம மங்காத்தார் படத்தில் நடித்த அர்ஜுன் த்ரிஷா வந்து ரெண்டு பேருமே வந்து தளபதி 67ல் நடிக்கிறாங்க. ஸோ இதை பற்றின உங்கள் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.